Hello friends, welcome to Tamil Designer. இன்னைக்கு நாம என்ன செட் பார்க்க போறோம் அப்படினா லாங் French knot எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்பவும் போல நான் thread வெளியில எடுத்துர்க்கேன். நீதியில பாத்தீங்கன்னா 6x6 ஸ்டான்ஸா 12 thread எடுத்துர்க்கேன். இப்போ அடியில இருந்து நூல் வெளியில எடுத்துர்க்கேன். இப்போ வந்து இதல ஒரு சுத்து சுத்தி நாம வந்து சிமிக்கில போட்ட மாதிரி கொஞ்சம் லாங்கா போட போறோம். ஒரு சுத்து சுத்திட்டேன். கொஞ்சம் லாங்கா போட போறோம். இப்போ உள்ள நீடில குத்திட்டேன் அடியில இருந்து எடுக்கணும் எடுக்கும்போது இந்த thread எல்லாம் கையில இழுத்து புடிச்சிட்டு அப்புறமா எடுக்கலாம் stitch complete ஆயிச்சு இத வந்து லவங்கம் stitch னு சொல்வாங்க பாத்தீங்கன்னா ஒரு லவங்கம் பூ மாதிரியே இருக்கும் இப்ப இன்னொரு டைம் போறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சிக்கு விழுவோம் ஓகே ரொம்ப நீட்டா அழகா வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன फ्लावर லீஃப் மோட்டிவ்க்கு நாம எப்படி இந்த ஸ்டிட்ச் ஃபுல் பண்றதுன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த ஸ்டிட்ச் போடும்போது அடுத்தடுத்த லீஃப் வந்து இறங்கும்போது நம்ம வந்து நாட் போடணும் இப்போ அடுத்து சமிக்கியில் வச்சு நான் அந்த ஸ்டிட்ச் ட்ரை பண்ணியிருக்கேன்
அந்த லீஃப் மோட்டிவ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம க்ரியேட்டிவ் தான், நம்ம எப்படி வேணாலும் சமிக்கி, சுகர் பீட்ஸு, பெரிய பீட்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணி போடலாம். சுவிட்சுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது லீஃப் மோட்டிவ், இது சாதாரணமாக சும்மா செமிக்க வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.